வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபேக்ட்ரி விட்ட சிஎன்ஜி கிட் ஏன் சேஃபானதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிஎன்ஜி கிட்டோட டைப்ஸை பார்க்கலாம். மொத்தம் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சிஎன்ஜி கிட் இருக்குது. ஒன்று வெஞ்சூரி கிட், இன்னொன்று சீக்வன்ஷியல் சிஎன்ஜி கிட். வெஞ்சூரி கிட்டில் இசியு இருக்காது. சீக்வன்ஷியல் சிஎன்ஜி கிட்டில் இசியு, அதாவது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். ஃபேக்ட்ரியிலே ஃபிட்டாகி வர்றது இந்த சீக்வன்ஷியல் சிஎன்ஜி கிட் தான். இப்போ நம்ம மாருதி சுசுக்கியோட ஃபேக்ட்ரி ஃபிட்ட சிஎன்ஜி கிட் ஏன் சேஃபானதுன்னு பார்க்கலாம். இது அவங்க எஸ்சிஎன்ஜி டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இதில் டியூல் இன்டர்டிபெண்டன்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது. இதில் இன்டெலிஜென்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்குது. இது வந்து ஆப்டிமம் ஏர் டு ஃபியூல் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது. இதனால் ஃபியூல் என்ஜினுக்கு தடை இல்லாமல் போயிட்டே இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இதில் இருக்க டியூவல் சோலனாய்டு சிஸ்டம், நம்ம எந்த ஃபியூலை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபியூவல் மட்டும்தான் என்ஜினுக்கு அனுப்பும். இதில் இருக்கிற வால்வ் சீட்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி வால்வ் சீட்ஸுங்கிறதுனால இதோட டியூரபிலிட்டி ரொம்ப அதிகம். இதில் கரோஷன் ரெசிஸ்டன்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ஸும் ஃபெருல் ஜாயின்ஸும் இருக்கிறதுனால துருப்பிடிக்காது, அப்புறம் லீக்கும் ஆகாது. இதில் எல்லாமே இன்சுலேட்டட் வயர்ஸ், இன்டகிரேட்டட் ஹேர்னஸ் வயரிங்னால ஷார்ட் சர்க்கியூட் எதுவும் வராது. இது சிஎன்ஜி ஃபில்லர் வால்வ். இது வந்து என்ஜிவி ரிசெப்டக்கல்னு சொல்லுவாங்க, அதாவது நேச்சுரல் கேஸ் வால்வ். இது நான் ரிட்டர்ன் வால்வ் மெக்கானிசம்ங்கிறதுனால கேஸ் உள்ளே போகுமே தவிர வெளில வராது. இதில் ஆட்டோமேட்டிக் ஃபியூல் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இருக்குது. இதில் ஆட்டோமேட்டிக் மோட், பெட்ரோல் மோட், ஃபோர்ஸ்டு சிஎன்ஜி மோட்னு மூணு மோட்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் மோடில் சிஎன்ஜி எம்டி ஆகும்போது பெட்ரோலுக்கு தானாகவே மாறிக்கும். ஃபியூல் லிட் ஓப்பனாக இருக்கும்போதே இக்னிஷன் ஆன் பண்ணால் சிஎன்ஜி மால் ஃபங்க்ஷன் வார்னிங் லேம்ப் இண்டிகேஷன் வரும். சிஎன்ஜி டேங்கோட வெயிட்டு 60-70 kg இருக்கிறதுனால இதோட சஸ்பென்ஷனை ரீட்யூன் பண்ணியிருக்காங்க. என்ஹான்ஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. பூட்டில் இவ்வளோ வெயிட்டான டேங்க் இருந்தாலும் இந்த பிரேக்கிங் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகாது. சேஃப்டிக்காக ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் கொடுத்துருக்காங்க, அது வந்து கோ-டிரைவர் சீட்டு கடியில் இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே பல கட்ட குவாலிட்டி செக்ஸ்லாம் பண்ணி தான் சர்டிஃபை பண்ணி வெளில இந்த காரை வந்து விடுவாங்க. ஃபேக்ட்ரி ஃபிட்ட சிஎன்ஜி கார்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதுக்கு வாரண்ட்டி கிடைக்கும். அதுவே நீங்கள் பெட்ரோல் காரை வாங்கிட்டு எல்பிஜியாவோ இல்லை சிஎன்ஜியாவோ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வாரண்ட்டி கிடைக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் குமாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.